சாய்ரா தங்கம்ஸ் கிச்சனுக்காக மதகதும் கணேசன் இந்த வாரம் நான் உங்களை ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோட மேக் பண்ணுறேன். அதில் என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாராலும் ஆல் டைம் எப்போவும் விரும்பப்படுற முழு தேங்காய். எல்லாரும் எந்த வயசுக்காராலும் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதை எப்போவுமே மாமியை ரெடி பண்ணி கையில் வச்சுருந்தேன் எப்போ வேணால் பண்ணிடுவேன். அந்த ரெசிபிக்கு போகும். இது வந்து மனோகணம், அதாவது முள்ளு முறுக்குன்னு சொல்லுவோம். இதை சிலர் வந்து மனோ உப்பு அப்படின்பா. இது அந்த இதுக்கு என்ன மெத்தடுன்னு பண்ண போகிறேன். மூணு இன்க்ரீடியன்ஸ் இப்போ முதல்ல எடுத்துன்ருக்கேன். கடலைப்பருப்பு, அது சேம் டம்ளர் தான் எல்லாமே. கடலைப்பருப்பு அந்த டம்ளரால் இது ஒன்று, பாசிப்பருப்பு ஒன்று, பொட்டுக்கடலை ஒன்று. கடலைப்பருப்பு சென்னாதான், பாசிப்பருப்பு, சிறுபயிறு, இது வந்து பொட்டுக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்லணும். இந்த மூணும் இதை என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வெது வெதுப்பாக வறுக்க போகிறோம். கை பொறுக்கிற சூட்டில் வறுத்துக்க போகிறோம். அதை பாருங்கள், இந்த அடுப்பில் போட்டு கடலைப்பருப்பை போட்டிருக்கேன். இது வந்து இந்த கடலைப்பருப்பு சென்னாடால் போட்டு வறுக்கிறேன் இல்லையா. இது இப்போ எப்படின்னாக்க ஃபுல்லாக சூடெல்லாம் வர வேண்டாம். இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி கையில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடு தாங்கும். இந்த வெது வெதுப்புன்னு சொல்லுவோம். இந்த பதத்தில் தான் மூணு பருப்பையுமே நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ அதை எடுத்து கொட்டிட்டு அடுத்த பருப்பை போட்டுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஆறி நம்மளால் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம். இது வந்து மூங்கு தால பாசிப்பருப்பு, அதை அடுத்த ப்ராசஸ். இது நிமிஷமாக இப்போ வதக்கிடும். இது வந்து மூணும் வதக்கி வெதுப்பி போட்ட பருப்புகள், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை. இது நல்லா சூடு ஆறினப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க போகிறோம். இதோடு சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் வந்து அரிசி மாவு, ஈர அரிசி மாவு. அதை இப்போ அடுத்தது எப்படி பண்ண போகிறோம் வந்து மூணு பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு ஈர அரிசி மாவு வேணும். அதுக்கு நான் காட்டுறேன். இப்போது அதே பருப்பு எடுத்த இந்த டம்ளரில் ரெண்டு அரிசி நினைக்கிறேன். இந்த ரெண்டு அரிசியை நினைக்கும் போது நல்ல மாவு அரிசியாக கடைகளில் கிடைக்கும். அந்த மாவு அரிசி எடுத்துட்டு நம்ம நினைக்கிறச்ச இதில் வந்து ஒரு அஞ்சரை டம்ளர் மாவு வரும். ஸோ நம்ம அதில் ஒரு டம்ளர் மாவும் இதில் ரெண்டு டம்ளர் மாவும் போட்டுக்க போகிறோம். இப்படி நல்லா ஊற வைங்கோ. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அரை மணி ஊறணும். ஊறினப்புறம் களைஞ்சு நல்லா வடிகட்டி ஒரு வேஷ்டியில் உலர்த்திட்டு மிஷினில் கொடுத்து அரைக்கணும். பார்த்தீங்களா, இது மாதிரி ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸ் ஊறின அரிசியை நல்லா 4-5 தரம் களைஞ்சு ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி இப்படி ஒரு வேஷ்டியில் உலர்த்திட்டு பதம் வந்து இப்படி பிடிச்சா பிடியும், இப்படி விட்டால் இந்த மாதிரி ஊந்துணும். இந்த பதத்தில் கொடுத்து நல்லா நைஸ் மாவை அரைச்சி வாங்கிட்டு வரணும். இது வந்து நம்ம மூணு பருப்பையும் சேர்த்து வெதவெதன் வதக்கி ஆறி வறுத்து ஆறினப்புறம் மிஷினில் அரைச்சுன்ருக்கோம். இதுக்கு கூட சேர்க்க வேண்டிய மாவு ஈர அரிசி மாவு. நமக்கு இதில் காய வச்சு எப்படி பண்ணிட்டுருக்கோம், மாவு தொட்டால் தெரியும் ஈரமாக இருக்கும். இந்த மாவை சேர்த்து பண்ண போகிறோம். இப்போ மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ இந்த டம்ளரில் இப்போ ஒரு டம்ளர் இந்த மாவு, இப்போ இந்த டம்ளரில் இந்த ஒரு மாவு இது போட போகிறேன். இதெல்லாம் நல்ல ஒரு இதுவாக ஒரு டம்ளர் போட்டுருக்கேன். இதுக்கு ரெண்டு டம்ளர் ஈர அரிசி மாவு, இந்த ஈர அரிசி மாவில் ரெண்டு டம்ளர் போட்டுக்க போகிறேன். இதுக்கு ரெண்டு டம்ளர் ஈர அரிசி மாவு. இதுதான் வந்து முறுக்குக்கு உள்ள மெயின் மெஷர்மெண்ட்டு. இதில் ஒரு இது இந்த உப்பு வச்சுருக்கேன், ஜீரகம், பெருங்காயம், வெண்ணெய், இந்த காரப்பொடி. காரப்பொடிங்கிறது ஆப்ஷனு, காரம் வேணும்னு பண்ணுறவளுக்கு ஜீரகம் போட வேண்டாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இது ஜீரகம் போட்டு பண்ணி காட்டுறேன். அதில் பார்க்கலாம் பாருங்கள், இந்த மூணு இதுக்கு நல்லா ஒரு 10 கிராம் ஜீரகம் போடலாம். நல்லாவே 10 கிராம் ஜீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு உப்பு பாருங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ இதுக்கு பெருங்காய ஜலம், நம்ம ஒரு கட்டி பெருங்காயம் இருந்தால் இது ஊற போட்டுன்றலாம், போட்டுன்னா இந்த பெருங்காய ஜலம் விட்டுக்கணும். வெண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு இது 100 கிராம் வெண்ணெயில்
இந்த மாதிரி ரெண்டு ட்ரிப் எண்ணெய் போடணும். இந்த அளவுக்கு எண்ணெய் போடணும். என்ன பட்சணம் பண்ணாலும் நம்ம மாப்பேந்தோன்னு ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார பிடிச்சி நல்லபடியாக அந்த பட்சணம் வரணும் அப்படின்னு நினச்சிக்கணும். இந்த பிள்ளையார பிடிச்சிக்கணும். பிடிச்சோன்னு இந்த பக்கம் பார்த்தல இந்த பந்து மாதிரி இருக்கும், கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த பதத்தில் பண்ணணும். நான் என்ன காய வச்சுருக்கேன் ஆல்ரெடி 400-500, அதாவது 1/2 கிலோ 400 எண்ணெய் இருக்கும். இது வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எண்ணெயை தடவின்ட்டு நல்லா தடவின்ட்டு இந்த ஒரு முள் முறுக்கு அச்சு பார்த்தல முள் தெரியறது இல்லையா, இந்த முள் முறுக்கு அச்சில் நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு இது இந்த மாதிரி போட்டு இதில் ஒரு இது இந்த மாதிரி பிழிஞ்சு இந்த எண்ணெயில் இந்த எண்ணெய் காஞ்சுதான் பார்க்கறதுக்கு ஒரு இது போட்டு இப்படி பார்க்க போட்ட உடனே மாவு எப்படி மேலே வருது பற்றியில் இந்த மாதிரி வந்தால் எண்ணெய் காஞ்சிருக்கு. அப்போ நம்ம பண்ணியிருக்கிறத இப்படி பிழிஞ்சு பிழிஞ்சு அதில் போட்டு இந்த 4-5 தரத்துக்கு ஒரு தரம் எண்ணெய் கிடைக்கல ஒரே மாதிரி கிடைக்கும். நம்ம அந்த எண்ணெயிலேயே நேர பிழியறத விட இந்த மாதிரி ஒரு கரண்டியோ உங்களுக்கு எது வாட்டமோ ஒரு தட்டோ அதில் வச்சு பிழிஞ்சு ஈவனாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து இந்த இதை இப்படி வச்சுக்கணும். நான் எடுத்துட்டு காட்டுறேன். நல்ல பொன் கலராக வந்திருக்கு. கொதியும் இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டப்போ இருந்த கொதியும் நல்லா அடங்கியிருக்கு. இந்த இதில் நம்ம எடுத்து வச்சுட்டு 2 செகண்ட் சூடு ஆறின உடனே அந்த பிள்ளையாருக்கு நேரம் ஒன்றத்தை உடச்சிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட வச்சுட்டுருக்கிற ஜலத்திலேயே பிள்ளையாருக்கு ஒரு துளி இப்படி ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதை பார்க்குறச்ச வரணும். உடையும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பற்றியில் நல்லா இது வந்து 3 பருப்பு. அந்த இதில் 1 டம்ளர் மாவும் 2 டம்ளர் ஈரரிசி மாவும் போட்டுண்டு பெருங்காய்ச்செல்லாம் உப்பு வெண்ணெய் போட்டுண்டாச்சு. ஜீரகத்துக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் ஜீரகம் காரப்பொடி போட்டு பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நார்மலாக 1/2 ஸ்பூன் காரப்பொடி போதும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூட தேவைப்படும்னா நீங்கள் போட்டுண்டு நான் பிசைஞ்சேன் இல்லையா அப்படி அந்த மாதிரி பிசைஞ்சு அதே மாதிரி புழிய வேண்டிய. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.